பொருட்கள் பற்றிய விவரம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். 2 லட்சத்திலேயே வீட்டில் கையில் 10 லட்சம் இருக்கு. 2 லட்சத்தில் சின்ன வீடு கட்டுகிறார். 2 பிள்ளைகள் மனைவி மக்கள் அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கார். 8 லட்சம் மிச்சம் இருக்கு. பேங்கில் போடுறார் அல்லது சரி வியாபாரம் செய்கிறார். அசையா சொத்து 2 லட்சத்துக்கு முடிஞ்சிடுச்சு. 2 லட்சத்திலே அசையா சொத்து முடியுது. அசையும் சொத்து கையில் 10 லட்சம் இருக்கு, 8 லட்சம் இருக்குது. அசையும் சொத்து கை மாற்றம் அது கொண்டு பேங்கிலோ அல்லது வியாபாரமோ ஒரு செய்கிறார். அப்போ அந்த 8 லட்சத்தை தன் வருவாய்க்கும் பயன்படும். அது உடனடி திட்டம். நீண்ட கால திட்டம் வந்து அசையா சொத்து வீடு 2 லட்சத்தை முடிச்சிட்டார். சில பேர் ரொம்ப விஷம் தெரிந்தவர்கள் கையில் 2 லட்சம் 3 லட்சம் இருந்தாலும் அக்கம் பக்கம் உள்ளவர்களும் மாற்றவர்களும் பதிக்க வேணும் என்பதற்காக 2 வட்டி 3 வட்டி வாங்கி பெரிய வீடாக கட்டுவார்கள். இதில் எத்தனை பேரையா இருக்கிறீர்கள் என்று கேட்டால் என் நானும் என் மனைவி பிள்ளைகள் வயதானவர் 2 பேர். அதுக்கு இவ்வளோ பெரிய வீடு தேவையில்லையா என்ன? மற்றவங்க கட்டணும் நினைச்சா கட்டிட்டேன்னா என்ன கடன் வந்தேன்னா 8 லட்சம் வந்தேன்னா சரி 2-3 வருஷத்துக்கு அப்புறம் நீ இந்த கௌரவத்தை விட்டுருவேன்னா 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கௌரவம் அப்போ நீண்ட கால திட்டத்திற்கும் அது அசேஸ்வர் நீண்ட கால திட்டம். வீடு என்பது நீண்ட கால திட்டம். கையில் இருப்பது கொடுத்து வாங்கல் என்பது உடனடி திட்டம், குறிகால திட்டம். அப்போ நீண்ட கால திட்டத்திற்கு இது அவசியமா என்று ஆராய்ந்து பார்த்து செலவு செய்ய வேண்டும். நீண்ட காலம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். நீண்ட கால திட்டம் வீடு, குறிகால திட்டம் ஒரு 10 ஏக்கர் நிலம் வாங்குதல், சீர்திருத்தல், அதில் நடவு நடத்தல், இதெல்லாம் குறுகால திட்டம். உடனடி திட்டம் காலை எடுக்கிற முடிச்சு சாயந்தரத்துக்கு காலையில் சமைக்கிறான் உடனடி திட்டம், மத்தியானம் சாப்பிட்றான் முடிஞ்சு போச்சு. உடனடி திட்டம், குறிகால திட்டம், நீண்ட கால திட்டம். நீண்ட கால திட்டத்திற்கு ஒரு வீடு கட்டும் போது கையில் எந்த அளவுக்கு இருக்குது, இது இருக்க மூலதனத்தை அசையா சொத்து, அசையா சொத்து வீட்டில் நம்ம மூலதனம் செய்தால் பிறகு அசையும் சொத்து வேணுமல்லவா, வயிற்றுக்கு தனம் பசிக்கு சோறு வேணுமல்லவா, மற்றவன் மதிப்பது இருக்கட்டும், இருக்கின்ற காசை வைத்து ஏதோ ஒரு தொழில் செய்யலாம், ஒரு பட்டி ஒரு பேங்கில் போட்டால் மாதம் ஒரு 8-10,000 கிடைக்கும். விஷயம் தெரிந்தவர்கள் புண்ணியவான்கள், அழிவதுவும் ஆபதுவும். இப்போ 5 லட்சம் போட்டு வீடு கட்டுறோம், அழிவு. அதனால் என்ன ஆதாயம்? 4 வீடு வாடகைக்கு விட்டோம், சரி 4 வீட்டுக்கு 4,000 வரும், ஆபதுவும். அப்போ அந்த அசையா சொத்து, அசையா சொத்து, அசையா சொத்து கட்டினார்கள். 4-5 வீடு, 4-5 குடும்பம் தங்குவதற்கு வாடகைக்கு வருவதற்கு அசையா சொத்து. அது கட்டு அப்புறம் அசையும் பொருள். அதனால் அவர்கிட்டருந்து அது இன்னும் மாதம் 4,000 வருவாய் வந்துட்டுருக்கு. அசையா சொத்து மூலம் நமக்கு மாதம் 4,000 கிடைக்குது. அது பேங்கில் போட்டால் அது மூலம் 4-5,000 கிடைக்கும். ஆக ஒரு செயல் செய்தால் இல்லறத்தானாக இருந்தால் நீண்ட கால திட்டம், குறுகிய கால திட்டம், உடனடி திட்டம், இது மூன்றும் நன்கு ஆராய்ந்திருக்க வேண்டும். இது அன்னில் சில பேர் ஃபைனான்ஸ் நடத்துவார்கள், கையில் 5 லட்சம் 4 லட்சம் இருக்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.